சேனல் பக்கம் இருக்கும் மறக்கே. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே டைட்டிலை பார்த்துருப்பீங்க, அதாவது ரீரிலீஸ்லேயே 36,000 பேர் பார்த்து ரசித்த சிவாஜி படம். இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன தான் திரைப்படம் அப்படின்னா, சிவாஜி சாருடைய நடிப்பில் வெளியான திருமால் பெருமை திரைப்படம் தான். இப்போது இந்த திருமால் பெருமை திரைப்படம் வந்து வெளியான பிறகு தான் வெளியுறதுக்கே வந்து சிவாஜி சாருடைய மகிமை என்ன அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் ரீரிலீஸில் சிவாஜி சாருடைய கர்ணன் உட்பட பல படங்கள் வந்து சாதனை படைச்சிருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா சிவாஜி சார் வந்து நடிப்பை விட்டு விலகிய பிறகும் சரி, அவர் மறைஞ்ச பிறகும் வந்து வெளியானவை. அவர் தொடர்ந்து வெச்சு படங்கள் கொடுத்து கொடுத்துருந்த காலத்திலும் பார்த்திங்கன்னா அவருடைய பழைய படங்கள் வந்து வெளியாகி சாதனை படைச்சிடணும் அப்படிங்கிறது வந்து வேறு எந்த நடிகருக்குமே அமையாத ஒரு பெருமை. இப்போ வாங்க பார்க்கலாம். திருமால் பெருமை வந்து 1968 சிவாஜி சார் நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படம். நவராத்திரி, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கிருதை அப்படின்னு சொல்லி வரிசையாக புராண படங்களை எடுத்து வெச்சு கொடி நாட்டிய ஏபி நாகராஜன் தான் கந்தன் கருணைக்கு பிறகு சிவாஜி சாரை வச்சு திருமால் பெருமை அப்படிங்கிற புராண படத்தை வந்து எடுத்தார். படம் வந்து எதிர்பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா வெற்றியும் வந்து அடைஞ்சது. குறிப்பாக சொல்லப்போனால் சிவாஜி சார், ஏபி நாகராஜன் இணையக்கூடிய புராண படங்கள் வந்து எப்போதுமே வந்து சோடை போனது கிடையாது. 100 நாட்களுக்கு மேலே அது ஓடுது அப்படிங்கிறது அதுவும் வந்து அதிசயம் கிடையாது. திருமால் பெருமை நம்ம இங்கே குறிப்பிடுறதுக்கான காரணம் என்னென்னா, சிவாஜி சாருடைய மறு வெளியீட்டு மகிமையை சொல்லத்தான். சென்னையில் இருக்கக்கூடிய ரோகிணி திரைவளாகத்தில் பல திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா ரஜினி நடித்த பாபா திரைப்படம் வந்து திரையிடப்பட்டது. அந்த படத்தை பார்த்திங்கன்னா தங்களுடைய திரையரங்குகளில் 10,000 பேர் பார்த்ததா திரையரங்கு நிர்வாகம் வந்து செய்தியும் வந்து வெளியிட்டது. இது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா முன்னர் காலகட்டங்களையும் சிவாஜி சாருடைய படங்களும் வந்து மறு வெளியீடு வந்து கண்டிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் 1952 வெளியாகி வெள்ளி விழா கண்ட சிவாஜி சாருடைய பராசக்தி வந்து 16 வருடங்களுக்கு கழித்து 1968 மறுபடியும் பார்த்திங்கன்னா திரையிடப்பட்டு அப்போதும் பார்த்திங்கன்னா 100 நாட்கள் வந்து ஓடிச்சு. அந்த மறு வெளியீட்டின் போது பார்த்திங்கன்னா திரைக்கு வந்த படம் திருமால பெருமை. இந்த படத்தில் ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து 3 கதைகளை எடுத்து படம் அமைக்கியிருந்தார் ஏ பி நாகராஜன். பெரிய ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் ஆகியோரோட கதைகள் தான் அது. படத்தில் சிவகுமார் வந்து விஷ்ணுவாக வந்து நடிச்சிருந்தார். 3 கதைகள்லையும் பார்த்திங்கன்னா சிவாஜி சார் வந்து பிரதான வேடமைச்சிருந்தார். 3லும் பார்த்திங்கன்னா 3 விதமான வயது, அதற்கேற்ற தோச்சம், வழக்கம் போல் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டார் நடிகர் ரகம். சிவாஜி சார் கூட பத்மினி, கேஆர் விஜயா, சவுகார் ஜானகி, குட்டி பத்மினி, என்எஸ் லட்சுமி, நம்பியார் போன்றவர் வந்து நடிச்சிருந்தாங்க. கே வி மகாதேவன் வந்து இசையமைச்சிருந்தார். 1968 பிப்ரவரியில் தான் பார்த்திங்கன்னா வெளியானது இந்த படம். நல்ல வரவேற்பே வந்து பெற்றது. பிறகு 70களில் பார்த்திங்கன்னா திருமால் பெருமையை வந்து கோவை சண்முக திரையரங்கில் வந்து மறுபடியும் வந்து வெளியிட்டாங்க. முதல் காட்சியில் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். இதனால் அகமகிழ்ந்து போன திரையரங்கு உரிமையாளர் என்ன பண்ணார் அப்படின்னா, திரையரங்கில் குவிஞ்ச கூட்டத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையே பார்த்திங்கன்னா பத்திரிகையில் விளம்பரமாக வந்து தந்தார். அவரது செய்தி என்ன அப்படின்னா, முதல் வாரத்திலேயே 36,000 பேர் வந்து அந்த படத்தை வந்து மறுவெளியீட்டில் வந்து பார்த்துருக்காங்களாம். இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது சிவாஜி சார் தொடர்ந்து வெச்சு படங்கள் கொடுத்து கொண்டிருந்த காலத்திலையும் சிவாஜி சாருடைய பழைய படங்கள் வெளியாகி சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிறது வேறு எந்த நடிகர்களுக்குமே அமையாத ஒரு பெருமை. அதுக்கு இந்த ஒரு விளம்பரமே வந்து சான்று அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ இந்த ஒரு புதுவிதமான இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.